வீடியோவில் எண்ட் ப்ரொஜெக்டர் சார்ந்த சேம் லைன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். லைன் ஏபி ட்ரூ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80 mm கொடுத்துருக்காங்க. ஹேஸ் இட்ஸ் 1 எண்டு 60 mm அபவ் ஹெச்பி அண்ட் 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 15 mm இன் ஃப்ரண்ட் அபவ் ஹெச்பி வந்து ட்ரா பண்ணி ஏடாஷன் ட்ரா பண்ணி அந்த லைனை என்ன பண்ணிடுவோம், ட்ரா பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், 60 mm கீழே ட்ரா பண்ணி, ஏன்னா விபியோட டேட்டாவை ஹெச்பியில் ட்ரா பண்ணுவோம், ஹெச்பியோட டேட்டாவை விபியில் ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஏங்கிற லைனே என்ன பண்ணுவோம், ட்ரா பண்ணிடுவோம். அடுத்து எதாவது டேட்டா கொடுத்துருக்காங்க, 50 degree கொடுத்துருக்காங்களா, ப்ரொடாக்டர் அங்கிட்டு வச்சுட்டு விபியில் ஹெச்பியோட டீட்டாக எடுப்பேன். இப்போ ப்ரொடாக்டர் அங்கிட்டு வச்சுட்டு ட்ரூ லென்த் அடித்து, இந்த ட்ரூ லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 80 கொடுத்துருந்தாங்களா, இங்கேருந்து 80 ஒரு லைன் அடிச்சிருவேன். அதே மாதிரி இங்கே எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 40 degree கொடுத்துருந்தாங்களா, கீழே வச்சு ப்ரொடாக்டரை வச்சு 40 degreeக்கு இந்த ஆங்கிள் எடுத்து இங்கே வச்சு என்ன பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன். இப்போ எனக்கு கிடைக்கிறது என்னது, B2 கிடைக்கும், மேலே என்னது B1 அடுத்து B1 மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டு வந்து இந்த லைன்லேருந்து இதை மெஷர் பண்ணி இப்படி ஆர்க் அடித்தா எனக்கு பி கிடச்சிரும். ஓகே, அதே மாதிரி இந்த B2 கிடச்சிருக்கா, இதை அப்படியே மேலே கொண்டு போய் A-லேருந்து B2 மெஷர் பண்ணி இங்கே ஆர்க் அடித்தா எனக்கு என்ன கிடச்சிரும், B- கிடைக்கும். இந்த எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் அந்த சேம் லைன், சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்களோட கொஷின், அப்போனா இந்த மூணுமே ஒரே லைனில் இருக்கும். ஓகே, அவங்க கொடுத்துருந்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ரெஃபரன்ஸ் லைன் என்ன பண்ணுவேன், ட்ரா பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைனை ட்ரா பண்ணிட்டு ஒரு எண்ட் வந்து 20 mm அபவ் ஹெச்பி, இது விபியோட ஏரியா, இது ஹெச்பியோட டேட்டா. அப்போ இது எவ்வளவு, 2.5 எடுத்து இது என்ன லைனு, ஏ டேஷ். அடுத்து என்னது, 20 mm அபவ் ஹெச்பி, சாரி மாற்றி வரேன். ஓகே, விபியில் ஹெச்பியோட டேட்டாவை ட்ரா பண்ணுவோம். அப்போ 2 cm தான் மேலே வரும். ஓகே, 2 cm எடுத்து ட்ரா பண்ணி அதை ஏ டேஷ்னு மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இது எவ்வளவு, 20. அடுத்து 20.5, அப்போ கீழே எவ்வளவு, 2.5. நம்மளோட ப்ரீவியஸோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்து கன்ஃபார்மாக வந்து வராது. ஓகே, ஏ. ஓகே, அடுத்து இன்னொரு லைன் என்ன கொடுத்துருந்தாங்க, 60 mm அபவ் ஹெச்பி கொடுத்துருந்தாங்களா, அப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து என்னது, 60 மேலே. ஓகே, இதிலேருந்து இது எவ்வளவு, 60. நான் சைடில் ரொம்ப தள்ளி வந்து அதோடய டிஸ்டன்ஸை போடுறேன், 60.